வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவில் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, லேத்தில் எப்படிங்க சிலிவு போடுறது, அதாவது பேரிங் ஹவுசிங் இருக்குது பார்த்தீங்களா, ஏதாச்சும் ஒரு மோட்டார் பம்பில் வந்து பேரிங் வந்து லூஸாக போங்க அந்த கவரில், அந்த கவரில் எப்படி நம்ம பேரிங் சீட்டிங் அதாவது அந்த சிலிவை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். லேத்து வேலைலாம் உங்களுக்கு அனுபவம் வேணும்னா, டிப்ஸ் ட்ரிக்ஸ் ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும், எனக்கும் உதவியாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கவரில் வந்து பேரிங் லூஸாக போகுதுங்க. ஃபஸ்ட் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிலிவு தான் நம்ம கடைய போகிறோம். சிலிவுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கனமான மெட்டீரியல், அதாவது ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கப்ளிங்க, ஒரு ஜிஐ கப்ளிங்கில் நம்ம சிலிவு கடைய போகிறோம். ஃபஸ்ட்டு அவுட்ரு கடைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப் ஆகிருக்கும் இந்த வீடியோவில். ஏன்னா ஸ்கிப் ஆகுது எதுக்குன்னா, உங்களுக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும், உங்களுக்கு பார்க்க பிடிக்காது, அதனால் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி எடுத்துக்கேன். கொஞ்சம் வேலையை மட்டும் சுருக்கமாக சொல்லி கொடுத்துட்றேன் இந்த வேலையில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மேலே அவுட்ரை கடைஞ்சிட்டு சிலிவுக்கு கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணிக்கணுங்க. அந்த பேரிங் சிலிவுக்கு நம்ம கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக அந்த லேத் ஒர்க்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக வந்துடும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக. ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா வந்துடும். இந்த வீடியோவில் எப்படின்னா ஒரு பேரிங் சைஸ் வந்து சிலிவு பார்த்தீங்கன்னா அவுட்ரு வந்து கொஞ்சம் கவரில் போர் பண்ண வேண்டியதாக இருக்கும், அதாவது பேரிங் ஹவுசிங்கில் போர் பண்ண வேண்டியதாக இருக்கும். சிலிவு அப்புறமேலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேரிங்க்கு தகுந்தபடி அந்த சிலிவை போர் பண்ணணுங்க, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹவுசிங், அதாவது போரிங்கை வந்து லைட்டாக நம்ம தொலைச்சிப்போம், அதெல்லாம் ஒரு அவ்வளோ அவுட் இல்லாமல் இல்லாமல் அக்யூரட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அந்த சிலிவு மேலே அவுட்ரு கணிஞ்சிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த அவுட்ரு சைஸுக்கு இந்த உள்ளுக்குள்ளார வந்து போர் பண்ண போகிறோம், அதாவது அந்த ஹவுசிங் கவரை வந்து போர் பண்ண போகிறோம். போர் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்க. சும்மா ஃபிக்ஸ் பண்ணலாங்க, கையாலெலாம் அடித்து ஹைட்ராலிக்கில் முறப்படி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுன்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா. ஹவுசிங்கில் வந்து நம்ம எதுவும் அந்த சிலிவை வந்து காயப்படுத்தாமல் ஹைட்ராலிக்கில் வச்சு இருக்க போகிறோம். ஹைட்ராலிக்கில் வச்சு இறுக்கிட்டுங்க. கொஞ்சம் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா அந்த சிலிவோட ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 mm மேலே வந்திருக்கும். அந்த 3 mm வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா லேத்தில் தாங்க ஏற்ற போகிறோம். இப்போ ஹைட்ராலிக்கில் இறுக்கியாச்சு பார்த்தீங்களா, அந்த ஹைட்ராலிக்கில் இறுக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா அந்த வந்து போரிங் பண்ண போகிறோம், அதாவது பேரிங்கு தகுந்தபடி பேரிங் உள்ளே போகணுங்கள. நம்ம வந்து ஓவர் சைஸ் சிலிவு போடக்குள்ளே அந்த சிலிவு உள்ளார ஒரிஜினல் பேரிங் போகணும், அதாவது ஒரிஜினல் சைஸ் பேரிங் ஃபஸ்ட்டு போணுச்சு இல்லை அந்த கவரில், அந்த பேரிங்க்கு தான் நம்ம சிலிவு போடுறோம். அந்த சிலிவு உள்ளார பேரிங் போகணும். அந்த பேரிங் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா சிலிவை வந்து போர் பண்ணணுங்க. கடமையானு போர் பண்ணக்கூடாது, அக்யூரூட்டாக அதாவது சுத்தியலில் அடித்து இல்லைன்னா ஹைட்ராலில் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு லைட்டாக ஹேமரால் அடிக்கிறீங்க பார்த்தீங்களா, ஹேமரை தட்டினா போகணும், ரொம்பவும் டைட் இருக்கக்கூடாது, நார்மல் டைட்டு வச்சு நம்ம கடையணுங்க. நீங்கள் வந்து ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கடையக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டர்னர் ஓட்டக்குள்ளே லேத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன்லாம் எப்படி நடக்குது, அந்த ஆப்ரேஷனை பற்றி அப்படியே கரெக்டாக மெயினில் பதிவு பண்ணிட்டுனா நீங்களே கொஞ்சம் நாளில் வேலையை கற்றுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிட்டுங்க நம்ம சிலிவ் ஒர்க். பார்த்தீங்கன்னா சிலிவ் ஒர்க் கம்ப்ளீட் ஆனோடனே இது வந்து பழைய பேரிங்க, அதாவது நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து பழைய பேரிங்கு. நம்ம வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக நான் அடித்து இறுக்கி பார்த்துட்டேன், இது வந்து உங்களுக்கு ஒரு காமிக்கணுள்ள எக்ஸாம்பிளுக்கு. நானே வீடியோ எடுத்துகிட்டு பண்ணுறதுனால என்னால் எப்படி சொல்கிறது ஒரு ஃபுல்லாக காமிக்க முடில, அதனால் ஃபஸ்ட்டு நான் அடித்து இறுக்கி பார்த்துட்டேன், கரெக்டாக இருக்குது. இப்போ உங்களால் தட்டி காட்டுறேன் பாருங்க. இப்போ பொறுமையாக அடிச்சு இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா சென்ட்ரா அந்த பேரிங் வந்து சென்ட்ரா இருக்கணுங்க. ஏன்னா ரெண்டு பக்கமும் அரெஸ்ட் ஆகுங்க அந்த பேரிங் பார்த்தீங்கன்னா. இது வந்து ஒரு மோனோ பிளாக் பம்பு, ஏன்னா ரெண்டு பக்கம் கவருக்கு நடுப்புற தான் இந்த பேரிங் ஓடும். அந்தளவுக்கு கேப் வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணி காமிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிட்டு முடிஞ்சால் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கையை பாருங்கள், இன்ஜினியரிங் கைங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. இதுமாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸு, வெல்டிங் டிப்ஸ்லாம் அதிகமாக நம்ம சேனலில் வரும். சேனல் உள்ளுக்குள்ளார போய் வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிங்கன்னா நல்லா தெரியும், முறையாக வெல்டிங் டிப்ஸ்லாம் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு பிடிக்குங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். இந்த சிலிவ் ஒர்க்கும் பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டாக சொன்ன மாரி தான் லைக் பண்ணிக்கங்க. உங்கள் நண்பர்களுக்கு இதுமாரி சிலிவ் ஒர்க்லாம், அதாவது இந்தமாரி விவசாய லைனில் இருந்தீங்கன்னா மோனோ பிளாக் பம்ப்லாம் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, மோட்டார் பம்ப்லாம் வச்சுருப்பீங்க, அவங்களுக்கு மாரி ஆளுங்களுக்கு யூஸ் ஆகுங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து நீங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணு, உங்கள்ட்ட வழுக டைம்லாம் கேட்கல, முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ இல்லாமல் அடுத்த வீடியோ ஒரு நல்ல பதிவோட நம்ம மேலும் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.